Hi friends, welcome to Relax and Watch. இன்றைக்கி நம்ம இப்போ ஒரு சூப்பரான பாய் வீட்டு பிரியாணி, முஸ்லீம் டைப் பிரியாணி கோயம்புத்தூர் சைடில் எப்படி செய்வது பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்ப்போம். என்னென்ன பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு நவ்வாள் பீஸை, பெரிய வெங்காயம் ஒரு ஆறு, தக்காளி ஒரு நாலு, சின்னதாக நறுக்குனது, எலுமிச்சம்பழம் ஒன்று, சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணதோ அல்லது அரைச்சதோ ஒரு பத்து பீஸு, பூண்டு இஞ்சி பூண்டு ஒரு பத்து, இஞ்சி ஒரு அஞ்சு பீஸு நல்லா நறுக்கி வச்சுருக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு எட்டு, உப்பு தேவைக்கேற்ப, ஆட்டுக்கறி நான் இப்போ இங்கே வந்து ஒரு முக்கால் வேவில் வச்சுருக்கேன், ஒன்றரை கிலோ அரிசி, ஒரு பத்து புதினாத்தண்டு, மல்லித்தண்டு ஒரு பத்து, தயிர் ஒரு கப்பு, அதே மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 200 ml, மிளகாத்தூள், கரம் மசாலா இது மட்டுமே போதும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வைப்போம். இன்றைக்கி விறகடுப்பில் தான் வைக்க போகிறோம். விறகடுப்பில் வைக்கும்போது ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். கேஸ் அடுப்புனா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி போதும். நம்ம இப்போ வைக்க போகிறது 1.5 கிலோ அரிசிக்குள்ள பிரியாணி தான். 1.5 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ கறி, மட்டன், நல்ல வெள்ளாட்டு கறி. கறி வாங்கும்போது பிரியாணிக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. நெஞ்சு கறி இருந்துச்சுன்னா நல்லா கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா சூப்பராக வரும். ரொம்ப முத்தின கறியெல்லாம் போட்டாலும் ஒரு மாதிரி ஜவு ஜவுன்னு இருக்கும். இப்போது எண்ணெய் வந்து ஒரு 200 ml ஊற்றியிருக்கோம். அதில் எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ஹீட் ஆகி வந்தோடனே நம்ம பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்ட உடனே அது கூட வந்து உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் தூக்கலாக வேணும். ஸோ அதனால் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தீ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம், மீடியமாக வச்சுருந்தா போதும். நல்லா சாஃப்டாக வதங்கி வரட்டும். அது கூட இந்த டைமில் வந்து அந்த சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் ஒன்று கத்தியில் நறுக்கலாம், அப்படி இல்லாட்டி மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடித்து விட்டுடலாம். இப்போது பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் இந்த நீட்ட பச்சை மிளகாய் இருந்தால் ரொம்ப நல்லது, கொஞ்சம் சேர்த்தே போடலாம். உருண்டை பச்சை மிளகாய் இருந்தால் அவ்வளோ போட வேண்டாம். இஞ்சி பூண்டு அதே மாதிரி நான் வந்து பொடியாக நறுக்குனது தான் போட்டிருக்கேன். அரைச்சி கூட போடலாம், அரைச்சி போடுறது நல்லது. பட் என்னென்னாக்கா அடி பிடிக்கும், இப்படி போட்டால் அடியில் பிடிக்காது. மல்லியில் புதினால ரெண்டு ஒரு பத்து பத்து தண்டு உருவி வச்சது, அதை நல்லா நொறுக்கி கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டாலும் நல்லது தான். ஆனால் அரைச்சி போடாதீங்க, அரைச்சி போட்டால் பிரியாணியோட கலர் மாறி போயிடும். நல்ல டார்க் ப்ரௌன், இருண்ட ப்ரௌன் கலரில் போயிடும் அது. ஸோ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தோடனே அந்த எண்ணெய் கொஞ்சம் மேலே வந்தோடனே அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதே போல் கரம் மசாலாவும் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போடணுன்னா போடலாம், பெப்பர் பவுடர் போடணுன்னா போடலாம், அது உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகும் தனி ஒரு டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். இது இப்போ வந்து மட்டன் நான் வந்து 1.25 வேவில் குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். 2 விசில் வர மாதிரி வேக வச்சு வச்சுருக்கோம். இல்லாட்டி நம்ம வந்து ரொம்ப நேரம் போட்டு தண்ணியை கொதிக்க விட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் குக்கரில் வச்சு 1.25 வேவில் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இனிமே தான் ஊற்ற போகிறோம். இப்போ வந்து தயிர் 1 கப்பு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இனி நம்ம தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணியோட கணக்கு வந்து ஒரு கிலோ அரிசிக்கு தக்காளி இந்த டைமில் போட்டுக்கோங்க. இந்த டைமில் தான் தக்காளி போடணும். முதல் அப்போ எடுத்த உடனே வெங்காயத்து கூட தக்காளி போட்டு கிண்டிடாதீங்க. தக்காளி எப்போவுமே இந்த டைமில் போடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த தண்ணி ஜாஸ்தியாகாமல் இருந்திருக்கும், நமக்கு தேவைக்கேற்ற தண்ணியாக கரெக்டாக இருந்திருக்கும். இது இப்போ வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி, அது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியும் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அடுப்பில் வைக்கிறதுனால, விறகடுப்பில் வைக்கிறதுனால. இதே கேஸ் அடுப்பில் வச்சிங்கனாக்கா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்தாலே போதும். இப்போ இது நல்லா கொதிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓரளவுக்கு நல்லா கொதிக்குது. இப்போது இந்த டைமில் நாம் இனி அரிசி போட்டுக்கலாம். ஊற வச்ச அரிசி ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுருக்கணும். அரிசி 1.5 கிலோ அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு 6 கிளாஸ் அரிசி அந்த மாதிரி வரும். 6 கிளாஸுக்கு 12 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன் நான் இப்போது. அது நீங்கள் எந்த ஜார், எந்த கிளாஸ், எந்த டைப் ஆஃப் கிளாஸில் அடைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 6 கிளாஸோ 8 கிளாஸோ அந்த கணக்கு வச்சுக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் விறகடுப்புனா, அதே இது 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி 1.5 கிளாஸ் தண்ணி கேஸ் அடுப்புனா அந்த கணக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த செய்தியில் உப்பு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் போடணுன்னா போட்டுக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் இந்த ஸ்டேஜில். அது இந்த ஸ்டேஜில் இல்லை, இன்னும் கொஞ்சம் அரிசி வெந்து வர ஸ்டேஜில் வந்து எடுத்து பார்த்தீங்கனாக்கா உப்பு நாக்கில் வந்து நம்மளுக்கு தூக்கலாக தெரியணும், அந்தளவுக்கு உப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து தம் போட்டு நம்ம எடுக்கும்போது உப்பு கரெக்டாக இருக்கும். பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ் தாண்டணும், தாண்டி நம்ம அதை கிண்டி விட்டு அதை இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம்மு போடணும். அரிசி ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்து மேலே வந்தாச்சு, தண்ணி வந்து உள்ளே நிற்கிற மாதிரி தான் இருக்குது, அந்த பபுள்ஸ் வர்ற மாதிரி உள்ள ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி விட்டுட்டு தம் போடுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அரிசி நல்லா ஒரு முக்கால்வாசி வெந்தாச்சு, அந்த இது தெரியுது, தண்ணியோட லெவலும் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு நெய் ஊற்றி விடலாம் கொஞ்சம் மேலே. அப்படியே நம்ம வந்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுட்டு, இந்த டைமில் கிளறி விட்டாச்சுன்னா அந்த கறி பீஸ் எல்லாம் நல்லா எல்லா இடத்துலையுமே வந்துடும். கொஞ்சம் மைதா மாவு வந்து ஒரு மூடிக்கு ஓரமாக ஃபுல்லாக தடவி விட்டுட்டு தம் போட்டுருவோம். அவ்வளோதான். ரொம்ப வெயிட் எல்லாம் வைக்கணும்னு இல்லை. இப்போ மைதா மாவு வைக்கலன்னா கொஞ்சம் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து தண்ணி எடுத்து மேலே வச்சுக்கோங்க ஒரு வெயிட்டுக்காக. இப்போ அடுப்பில் இருந்து தீ எடுத்து மேலே போட்டுக்குங்க. ஒரு 20 நிமிஷம் அப்படியே நல்லா தம் போட்டு வச்சுப்போம். தம் ஆயாச்சு, நாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஒரு தடவை கிளறி பார்ப்போம். ஆ, நல்லா சூப்பராக வந்திருக்கு. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா செப்பரேட்டாக இருக்குது. கறியும் பார்த்திங்கனாக்கா நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரியாக விழுது பார்த்திங்களா, நல்ல கரெக்டாக நான் இதுக்கு வந்துருக்கட்டும். பாய் விட்டு பிரியாணின்னா இப்படி தான் இருக்கும், முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி. ஸ்மெல்லு நல்ல தூக்கலாக இருக்கு இன்னைக்கு. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு, நாங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கிங் மட்டும் இல்லாமல் நிறைய டிப்ஸோடு என்னோடய நிறைய வீடியோஸ் நீங்கள் வந்துட்டுருக்கோம். அடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். வாங்க நாம் இப்போது பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம். எல்லோருக்கும் அவங்கவுங்க தட்டில் பரிமாறி டைனிங் டேபிள் போட்டோம் பிரியாணி. முதல்ல
பிரியாணி பரிமாறும்போது அதே மாதிரி பீஸு அரிசி எல்லாம் ரைஸ் எல்லாமே கரெக்டாக வர்ற மாதிரி பரிமாறி கொடுத்தா திருப்தியாக சாப்பிடுவாங்க எல்லோரும் வீட்டில். சூப்பராக வந்திருக்குங்க பிரியாணி. அப்போ நம்ம வெள்ளாட்டு கறி பாய் வீட்டு பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க. மட்டன் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல அருமையாக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். ரைஸ் நல்ல நெய்மான உப்புன்னு வருது, பார்ப்போம். சூப்பராக வந்துருக்கு. இதுக்கு வந்து சால்னாவும் வேண்டாம், தராடம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். பிரியாணி மட்டுமே இருந்தாலே போதும், அந்தளவுக்கு அருமையாக இருக்கு. மட்டன்லாம் நல்லா வெந்து நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்கு, சாஃப்டாக கிளாஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.